வணக்கம்பர்களே, நான் ஆரம்பிச்சாமி. கருப்பு பூஞ்சை நோய் இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் வந்து ஒன்று ரெண்டாக எண்ணிக்கை வந்து வர ஆரம்பிச்சிட்டு, ஃபஸ்ட்டில் கொரோனா வைரஸோட எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒன்று ரெண்டு தான் கவுண்டிங் தான் ஆரம்பிச்சிது. அதே போல் இந்த கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது அதிகமான நபர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய நியூஸ் வருது. அதாவது கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டா கூட கருப்பு பூஞ்சையில் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விஷயமாக பார்க்கலாம். அதாவது கருப்பு பூஞ்சை என்ன காரணத்தினால வருது, இதை நம்ம எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம். அதாவது இதை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் மலர்மணி சுந்தரராஜ பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியர் குடியரசி சுதாகர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக. அதை பின்பற்றி தான் நான் அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறேன். அந்த கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது வந்து ஏன் தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது மூக்கர் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த வகை கருப்பு பூஞ்சைகள் சுமார் 40 வகையான கருப்பு பூஞ்சைகள் இருக்குது. ஈரமான இடத்துல தனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இதுக்கு இருந்ததுன்னா இந்த பூஞ்சை வந்து நன்கு வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த நன்கு வளர்ந்த மூக்கர் வந்து கருப்பு வண்ணத்தில் வளர்வதனால இதை வந்து கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து வெள்ளை நிறத்தில் தான் வளர தொடங்கும். இது நன்றாக வளர்ந்த நிலையில் கண்ணால் நம்மளால் வந்து பார்க்க முடியல. அதாவது 3-4 நாட்களுக்கு இந்த பூஞ்சைக்கு வந்து உணவு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்க்க பஞ்சு முட்டாய் மாதிரி புசு புசுன்னு சொல்லி வளர்த்தோம். பின்பு சில நாட்களில் கருப்பு நிறத்தை அடைஞ்சிரும். இந்த கருப்பு வண்ணத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்போர். அதாவது ஸ்போர் அப்படிங்கிறது நம்ம விதை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். அதான் இந்த பூஞ்சைகளோட விதைகள் இந்த ஸ்போர் அளவில் வந்து சில மைக்ரோன்களில் தான் இருக்கும் அந்த ஸ்போர் வந்து. ஆனால் ஒரு மைக்ரான் அப்படிங்கிறது ஒரு மில்லிமீட்டரில் 1000 ஒரு பகுதியாகும். ஒரு ஸ்போர் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கோடிக்கணக்கான இந்த ஸ்போர் வந்து இருக்கும் இடத்துல கருப்பு நிறமாக அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த ஸ்போர் வந்து அதிக அளவில் காற்றில் மிதந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடியது. நல்லா கவனிச்சுக்கோங்க, கொரோனா வைரஸ் வந்து காற்றின் மூலமாக பரவாது. ஆனால் இந்த கருப்பு பூஞ்சை வந்து காற்று மூலமாக பரவக்கூடியது. அதனால தான் தீவிரம், அதை விட தீவிரம்னு சொல்கிறாங்க. இந்த பூஞ்சை வந்து தன்னுடைய ஸ்பேர் மூலமாக நம்மளோட உடம்புக்குள்ள போகுது. பின்பு கண் மூக்கு மேலும் சில நேரங்களில் மூளையில் கூட போய் வளர தொடங்கிடுது. இதனால் வரக்கூடிய நோய் வந்து மைக்கோர் மைக்காசிஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. இந்த நோயோட அறிகுறிங்கிறது தலைவலி ஆரம்பிக்கு, பின்னாடி காய்ச்சல், கண்ணில் நோய் வந்தால் கண் வலிக்க ஆரம்பிக்கும், கவனிக்காமல் விட்டால் கண் பார்வையே போயிடும். இந்த நோயை வந்து குணப்படுத்த சில மருந்துகள் இருக்குது. இருந்தும் இந்த நோயை வந்து அவ்வளோ எளிதில் வந்து குணப்படுத்த முடியாது. பொதுவாகவே வந்து பூஞ்சை நோய்களை குணப்படுத்துறது வந்து அவ்வளோ ஒரு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. இந்த நோய் வந்து சர்க்கரை நோயாளிகளை தான் பெரிதும் தாக்குது. மற்றவர்களுக்கு இந்த நோய் வந்து அரிதாக தாக்குது. மேலும் கொரோனா தாக்கத்திலிருந்து இருந்தவங்களுக்கு மூச்சுத்திணறல் இருந்தால் ஸ்டீராய்டு வந்து கொடுக்கப்படுது. இந்த ஸ்டீராய்டு வந்து நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு தன்மையை வெகுவாக வந்து குறைச்சிருது. ஸ்டீராய்டை பயன்படுத்தியவங்களுக்கும் இந்த நோய் வந்து பூஞ்சை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் நம்ம அடிக்கடி முகக்கவசம் வந்து நிர்பந்தமாக அணிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த முகக்கவசம் வந்து பல வகையில் வந்துருக்கு. அதாவது சர்ஜிக்கல் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நீல நிறத்தில் இருக்க முடியாது, அது வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்கு. இது போக வந்து N95 மாஸ்க்கு தனியாக இருக்குது. இந்த ரெண்டே வந்து மீண்டும் நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஆனால் இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். துவச்சி பின்னாடி வந்து இதை பயன்படுத்தவே கூடாது. ஒன் டைம் பயன்படுத்துறது தான் இந்த மாஸ்க் எல்லாமே. அப்படி பயன்படுத்தினா இந்த முகக்கவசங்கள் வந்து வேலை செய்யாது. இதாவது இது வந்து ஒரு வகையான முகக்கவசம் வந்து ஒரு முறை பயன்படுத்துவதற்காகவே வந்து வடிவமைச்சது. மேலும் வந்து பனியன் துணியில் செஞ்சக்கூடிய மாஸ்க்லாம் நிறைய பேர் வந்து கடையில் கலர் கலராக கிடைக்குன்னு சொல்லி வாங்கி போட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளை கொரோனா வைரஸில் வந்து பாதுகாக்கவே செய்யாது. இந்த நிலையில் இந்த முகக்கவசங்களை நம்ம துவச்சி துவச்சி மீண்டும் பயன்படுத்திட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு முகக்கவசத்தை மீண்டும் மீண்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். இதுதான் வந்து பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது மாஸ்க் தான். அதாவது ஒரு முறை இந்த முகக்கவசத்தை நம்ம பயன்படுத்தினா அதில் உள்ளக்கூடிய உமிழ்நீர் பட்டிருக்கும், நம்ம பேசக்கூடிய உமிழ்நீர் பட்டிருக்கோம். மேலும் சுவாசத்துலேருந்து வரக்கூடிய சிறு சிறு நீர்த்து விலைகளை வந்து இந்த கவசத்தை வந்து நினைஞ்சிருக்கோம் பேசும்போது வருது இல்லையா. அது மூலமாக பின்னாடி இதை நம்ம மறுநாள் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஆபத்தானது. காரணம் இரவில் வந்து அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, உமிழ்நீர் பட்டது மூச்சு நீர்த்த விலைகள் பட்ட அந்த ஈரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்லாம் அந்த கரும்பு பூஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பூஞ்சை வந்து வளர்ந்துருப்பதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் மிகவும் அதிகமான பூஞ்சை வளர்ந்தால் மட்டும்தான் கண்ணால் பார்க்க முடியும். இந்த நிலையில் மறுநாள் இதே முகக்கவசத்தை நம்ம மறுபடியும் அப்படியே பயன்படுத்தினா அந்த பூஞ்சி வந்து நம்மளோட மூக்குக்குள்ள போகுது. இதை அணியும் போது இந்த பூஞ்சி வந்து நம்மளோட கண்ணுக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
பின்னாடி இது நம்மளோட உடம்புல பல உறுப்புகளுக்கும் உள்ள போது அங்கு நன்கு வளர்ந்து பின்பு நமக்கு நோயை உண்டு பண்ணுது. இதுதான் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மாஸ்க் மூலமா இந்த பூஞ்சை நம்மளை பாதிக்கிறது. பயன்படுத்திய முகக்கவசத்தை மீண்டும் பயன்படுத்துவதால சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் இந்த கருப்பு பூஞ்சை நோய் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது மூலமா நம்ம அறிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அணிந்த முகக்கவசத்தை மீண்டும் பயன்படுத்தவே கூடாது. இல்லைப்பா மாசத்துக்குலாம் நிறைய செலவாகுது, வேற வழி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லைன்னா ஒரு முறை பயன்படுத்திய பனியன் துணியை செஞ்சதோ இல்லை சர்ஜிக்கல் மாஸ்க்காக இருந்தாலும் அன்னைக்கே சோப்பு போட்டுருக்கு. அன்னைக்கே சோப்பு போட்டு அதிகமான தண்ணியை வச்சு அலசுங்க. மறுநாள் அல்லது சில நாள் கழித்து நீங்கள் பயன்படுத்தி முகக்கவசத்தை துவைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சு அந்த முகக்கவசத்தில் அதிக அளவில் பூஞ்சை வந்து வளர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு நாள் இருந்தாலே பின்னாடி அதை வந்து அகற்றுறது வந்து அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் பயன்படுத்திய முகக்கவசத்தை அன்னைக்கே துவைச்சி வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க, வெளியிலே காய போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் மேலே சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பயன்படுத்துவீங்கன்னா இந்த மாஸ்கில் பூஞ்சைகள் வளர்றதை நம்மளால் வந்து தடுக்க முடியும், பூஞ்சை நோயிலிருந்தும் நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா நம்ம உடல்நல வந்து முக்கியம். மாஸ்க் போட்டால் கொரோனா வராதுன்னு சொல்லி மாஸ்க் மட்டும் போட்டாரிதோம், ஆனால் இந்த மாஸ்க் மூலமாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கருப்பு பூஞ்சை தாக்குறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப சாக்காக இருக்குது. அதனால் மாஸ்க்கு வந்து எச்சரிக்கையாக பயன்படுத்துங்க. வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க்கை வெளியிலே விட்டுட்டு போங்க. ஏன்னா நம்ம வெளியில் போகிற இப்போ வெளியில் உள்ள நபர்கிட்ட வந்து நமக்கு வந்தால் அந்த நம்மளை பாதுகாக்கிற அந்த மாஸ்க்கு தான் கொரோனாவிலேருந்து பாதுகாக்கு. அதில் அந்த நீர்த்தவர்கள் எல்லா கிருமிகளும் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருக்கும் கண்டிப்பாக. நம்ம அந்த மாஸ்க்கை அப்படியே யூஸ் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு போயிடும். அதாவது வெளியிலேருந்து தேடி எடுத்து வந்து வலை போட்டு அரிச்சு கொண்டு அந்த கிருமிகளெல்லாம் வீட்டில் எடுத்து போகிறோம். அதுதான் அந்த அர்த்தம். அல்ல, வெளியில் அன்றைக்கே பயன்படுத்தின மாஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மக்களே வந்து பாதுகாப்பாக இருங்க. அதுபடி அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள்லாம் கண்டுபிடி இதை கடைபிடித்து இந்த கொரோனா சங்கிலியை வந்து அறுத்தறிவோம் அப்படிங்கிறது வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.